அணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது கணபதி தங்கம் ரோசம்மா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கிறிஸ்டினா ஞான சௌந்தரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மடோனா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், லூயிஸ் ஆசிர்வாதம், மரிய ரோஸ் ஆரோக்கியசாமி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது திரு திருமதி பி ஜோசப் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஃபிலமின் ஜோசப் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், பீட்டர் ஜோசப் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், தாமஸ் உபகாரம் ஆந்தனி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கோவிட்19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன அனைவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், யாரும் நீயாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்கள் மற்றும் மாசில்லா குழந்தைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் வானக இன்பத்தை அளித்தருளும்படியாக இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது மடோனா இவருடைய செல்வராஜ், மைக்கேல், ராஜேஷ்குமார் இவர்கள் விரைவில் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும், ஆங்சியுமோ இவருடைய சிறப்பு கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், ஜோஷுவா ஃபு எம்ஹெச் யாங் இவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், கோவிட்19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும், சிங்கப்பூரில் பணிபுரியக்கூடிய அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களையும் இறைவன் அபரிமிதமாக ஆசிர்வதித்து அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது இன்று தன்னுடைய 15வது பிறந்தநாளை கொண்டாடும் ஜேசன் ஹென்ரிக் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும், தொடர்ந்து இவரை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு அன்னை கன்னிமரியா வழியாக செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் கண்களை மூடி மௌனமாக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம்.
திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இவைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீளிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்த்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலறை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மையே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி.
ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். பல்லவி, ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அகைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். பல்லவி, ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் எம் உம்மையே நோக்கியிருக்கும். இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடம் இருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவிட்டிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்கவும். நற்செய்திக்கு முன் வாத்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்று உமக்கே. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்! என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்! இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் எரிவாக்கிடர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1858 அமெரிக்காவில் இல்லினாய்ஸ் மாகாணத்துக்கு செனட் தேர்தல் நடைபெற்றது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம், ஆபிரகாம் லிங்கன் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அவங்களுடைய அரசியல் எதிரிகள் என்ன பண்ணாங்க, சூழ்ச்சி செய்து, இவருடைய அப்பா வந்து செருப்பு தைக்கிறவர், செருப்பு தைக்கிறவர் வந்து இந்த மாகாணத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பதா அப்படின்னு செஞ்சு சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவரை தேர்ந்தெடுக்காமல் வேறொருவரை தேர்ந்தெடுத்து அனுப்பிவிட்டார்கள். இதை குறித்து ஆபிரகாம் லிங்கன்
தன்னுடைய நண்பரிடம் பேசும்போது இப்படி சொன்னாரான். சின்ன பையன் நடந்து போகிறான், அவன் கால் வந்து கல்லெல்லாம் மோதிக்குது. அப்படிப்பட்ட அந்த உணர்வு, அது கல்லில் மோதினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி அதே போல் சாப்பிடும்போது நாக்கை கடிச்சிட்டு அப்படி வலிக்குன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த வயசில் என்னால் அழவும் முடியல, என் நிலைமையை நினச்சி சிரிக்கவும் முடியல அப்படின்னாராம். இப்படி தான் நம்ம பல சமயங்களில் புறக்கணிப்பு, ஒரு சிலர் நம்ம ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருத்தல் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதனால்தான் கோல்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லிக்கின்ற பொழுது சொல்லுவார், எதிர்மறை உணர்வுகளில், எதிர்மறை உணர்வு, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எதிர்மறை உணர்வுகளில் மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த புறக்கணிப்பு தான். அதனால தான் புனித அகஸ்தினார் கூட இது ரொம்ப இன்னும் அழகாக சொல்லுவார், அதாவது நீ வேணாங்கிறத விட நீ எனக்கு வேணான்னு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பார்த்தீங்களா, அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய வழியை தரும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைய உலகத்தில் பார்க்கின்ற பொழுது மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும், ஏன் இறந்ததுக்கு அப்புறமும் கூட பாகுபாடு, இன்னும் ஏகப்பட்ட பாகுபாடுகள் இருக்கிறது. மொழியின் பெயரால் பாகுபாடு, அதே போல் இனத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இப்படி ஏகப்பட்ட பாகுபாடுகள் இருப்பதை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். சமயத்தில் வாக்கு போகிறது கூட எனக்கு இப்போ பயமாக இருந்துச்சு. என்ன காரணம்னா, வாக்கு போகும்போது என்னை பார்த்த உடனே மாஸ்க் அப்போ தான் போடுது, அது வரைக்கும் எல்லாம் நடந்துகிட்ருப்பாங்க. என்னை பார்த்த உடனே இத்தனை டிஸ்டன்ஸிங்லாம் வேறு இருக்கும், இங்கே தான் பக்கத்தில் தான் பின்னாடி தான், வாக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, மாஸ்க்கை மாட்டிக்குவாங்க, என்னமோ நான் தான் டெல்டா வைரஸை பரப்புகிற மாரி அப்படிங்கிற உணர்வு, இதை பார்க்கும்போது ஏண்டா வாக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு கூட ஏற்படும். இப்படி இது வந்து சின்ன தான் ட்ரையர் தான் நிறையா இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது சாமியாருங்களுக்கு ஒவ்வொரு சாமியாரும் கதை கதையாக சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த தன்மையை வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதனால் இந்த நற்செய்தியை வாசிக்கும் போது நாங்கள்லாம் சும்மா இயேசுக்கே இந்த இதெல்லாம் வந்துச்சு, நமக்கு என்ன அப்படிங்கிற உணர்வு தான் ஏற்படுகிறது. இனி நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு தொழுகை கூடத்திற்கு செல்கிறார், அங்கே அவருடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் அப்படிங்கிறத. இந்த பகுதியை மத்தேயு, மார்க்கு, லூக்கா அந்த மூன்று பகுதிகளிலும் நம்ம வாசிப்போம். மூன்று நற்செய்தியாளர்களும் இயேசுனுடைய பணிவாழ்வுடைய பின்னணியில் இதை சொல்லுவாங்க. யோவான் நற்செய்தியாளர் இயேசுவனுடைய பணிவாழ்வின் பின்னணியில் இதில் சொல்லலை, ஆனால் ஒரு ஆழ்ந்த இறையலை கொடுக்கக்கூடிய பகுதியாக யோவான் முதல் அதிகாரம் 11 ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார், அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ட்டு இந்த பகுதியை வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரே வசனத்தில் யோவான் நற்செய்தியாளர் முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு தொழுகை கூடத்திற்கு வருகிறார், ஓய்வு நாளில் அவர் போதிக்கிறாரு, போதித்து கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள், மகிழ்ச்சி கொண்டார்கள். அந்த வியப்பு மகிழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வெறுப்பாக மாறியதாக நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது இயேசுவுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத தன்மைங்கிறது முதல் அனுபவமே கிடையாது. விவிலியத்தில் பார்க்கின்றோம், மூன்று முறை இயேசு என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிப்பதை நம்ம வாசிக்கிறோம். முதல்ல வந்து மத்திய எழுதின செய்தி 2:16 ஏரோத் அரசன் என்ன பண்ணுறான், யூதர்களின் அரசனா, இயேசுவா குழந்தையா, விடக்கூடாது, எங்கே தன்னுடைய அரசாட்சிக்கு இவன் போட்டியாக வந்து விடுவானோ அப்படின்னு சொல்லி இயேசுவை கொல்ல தேடினான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது நிகழ்வு எதில் வாசிக்கிறோன்னா, லூக்கா எழுதினர் செய்தி 5:8 இயேசு என்ன பண்ணுறார், பேதுருவை பார்த்து பட்டப்பகலில் வலையை போடு அப்படிங்கிறாரு. பேதுருவும் வலையை போடுகிறார். பட்டப்பகலை மீன் பிடிக்க தெரியுமா, அவர் ஏற்கனவே மீனவர், அவர் என்னடான்னு சொல்லி வலையை போடுறாரு, பார்த்தா வலையை இழுக்க முடியல, அந்தளவுக்கு மிகுதியான பெரும்பாடு அங்கு கிடைக்கிறது. அதை நினச்சி அவர் என்ன பண்ணியிருக்கணும், மகிழ்ச்சி அடைந்திருக்கணும். அப்படி மகிழ்ச்சி அடையலை. உடனே இயேசுவை பார்த்து சொல்வார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகன்று போய்விடும் அப்படின்னு சொல்வதை பார்க்குறோம். அவர் ஏற்றுக்கலை. மூன்றாவது, கடந்த வாரத்தில் ஒரு நற்செய்தியில் மார்க் எழுதிய நற்செய்தியில் நம்ம வாசி கேட்டோம், 5:17 இயேசு கதரேன் அப்படிங்கிற பகுதிக்கு செல்வார். அப்போ அந்த கல்லறை பகுதியில் வந்து ரெண்டு பேர் பேய் பிடித்தவர்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு பேர் என்னென்னா இலகியோன், லீஜன் அப்படின்னு அர்த்தம். 6,000 படை வீரர்களுக்குள்ள அந்த ஆற்றில் அவர்கிட்ட இருந்தது பேய் பிடிச்சிருந்தாங்க. இயேசு என்ன பண்ணார், அந்த பேய்களை வந்து பன்றி கூட்டத்திற்குள்ளே அனுப்பி அந்த பன்றிகளை கடலில் விழ செய்கிறார். உடனே இந்த ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படணுமா இல்லையா, ரெண்டு பேர் அவ்வளோ அந்த வழியாக போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் பெரிய இடையூறாக இருந்தவர்கள், பாதுகாப்பற்ற முறையில் மக்கள்லாம் இருந்த அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பார்த்து விடுதலை கொடுத்தார், நோயிலிருந்து பேயிலிருந்து விடுதலை கொடுத்த அந்த இயேசுவை பார்த்து தங்கள் ஊரை விட்டு அகன்று விடுமாறு கேட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம்.
அதே போன்று தான் இந்த நற்செய்தி வாசகத்திலையும் பார்க்குறோம். சொந்த மக்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு போதிக்கும் போது மகிழ்வாக இருந்தது, வியப்பாக இருந்தது. ஆனால் என்ன போதித்தார் அப்படின்னு இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் யார் போதித்தது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுடைய சிந்தைக்குள் வருகின்ற பொழுது என்ன ஆகுது, வெறுப்பாக மாறியது அப்படின்னு இந்த நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கட்டும். உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பின்புலத்தை ஆரம்பிக்க. அப்படி என்னென்ன பின்புலம், அவர் எங்கிருந்து வந்தார், அதான் வந்து அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தற்சார்பு எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, முற்சார்பு எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிஜுடிஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம வந்து ஒரு ஐடியா வச்சுருப்போம், இந்த ஃபாதர் நித்திய சகராஜி இவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்தை வச்சுருப்போம். உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாறு போல் நான் நடக்கலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, முற்சார்பு எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஸ்ஸியா வர வேண்டும், மெஸ்ஸியா இப்படிப்பட்ட இதெல்லாம் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த யூதர்கள்லாம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோடு வச்சு பார்க்கும்போது பொருந்தி பார்க்க முடியவில்லை. இவரா மெஸ்ஸியாவா இப்படி போதிக்கிறாரு, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் என்ன பண்ணாங்க, மரியாவின் தச்சர் தானே, மரியாவின் மகன் தானே, இவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்களே அப்படிங்கிற அந்த முற்சார்பு எண்ணங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்தது அப்படிங்கிறத இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிக தெளிவாக நம்ம வாசிக்கிட்டோம். பல சமயங்களில் வந்து நம்முடைய முற்சார்பு எண்ணங்கள் தான் பலருடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாகவே இருந்திருக்குது, பலருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது, வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுதான், அதாவது என்ன வந்தாலும் சரி நம்முடைய பணி வாழ்வில் எதை கண்டும் பயப்படக்கூடாது, தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். அதனால தான் இயேசு என்ன பண்ணுறார், தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அடுத்தடுத்த பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் அப்படின்ட்டு. இன்றைக்கி பல இடங்களில் பார்க்குறோம், ஃபாதரு பற்றி இப்படி முற்சார்பு எண்ணங்கள் வருகின்ற பொழுது அவர் எதையும் செய்ய முடியாது அவரால். அதனால தான் இயேசு என்ன பண்ணுறார, வல்ல செயல்கள் எதையும் அங்கு அவர் செய்யவில்லை அப்படிங்கிறதையும் இன்று நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கின்றோம். அதனால் பல சமயங்களில் வந்து நாம் பிறரை பற்றி என்ன பண்ணியிருக்கிறோம், தவறான எண்ணத்தில் இருந்திருப்போம், பிறருடைய வளர்ச்சிக்கு தடையாக நம்முடைய முற்சார்பு எண்ணங்கள் அமைந்திருக்கும், பிறருடைய வளர்ச்சியை நம்ம வந்து நம்முடைய முற்சார்பு எண்ணங்களால் பல சமயங்களில் தவறாக நம்ம பேசியிருப்போம். இப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவரான் இயேசு என்ன சொல்கிறாரு, மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க அழைப்பு விடுக்கிறார். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவும் யாவும் படைத்த ஏழாம் உள்ள தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்றும் கடவுளாக, ஒளி நின்றும் ஒளியாக, உண்மை கடவுள் என்றும் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன, மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியினால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவருக்கும் மறுவுல வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்றி கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. விண்ணக தந்தியே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உம் திரு அவையை வளப்படுத்தி மக்களை வழிநடத்த உம் வல்லமையை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இல்லை இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் பாதையில் எம்மை நடக்க அழைப்பவரே இறைவா, இருளுக்குரிய தீய செயல்களையும் இவ்வுலக இச்சைக்கு காரணமான தவறுகளையும் விட்டு விலகி நற்பண்புகளை கொண்டு ஒளியின் பாதையில் நடக்க உமதருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நற்செயல்கள் புரிவதற்கென்றே எம்மை படைத்தவரே எம் இறைவா, எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்ய முன்வரவும், பிறருடைய வேதனை துன்பங்களில் தாராள மனதுடன் உதவிகள் செய்து நற்கனி கொடுக்கும் மரங்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எம் பொருளாதாரம் ஏற்றம் பெறவும், குடும்ப பொருளாதார நிலை முன்னேறவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும், குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமில்லை இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டறிலும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டறலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையின்றி இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் இறந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லை எல்லாமில்லை இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும், வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுள் அமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பின் அறிக்கை இடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், நம்முடைய குடும்பங்கள் இறந்து போனவர்களையும் யாரும் நீயாத அனுமாக்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வழிதருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, ஏன்மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, ஏன்மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தமும் என்னை நீதி திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திரு மறுமருதாகிட்டு அருள் புரியும். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தெழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். சேர்ந்து சொல்வோம், கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலையினில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வரை எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களுடனும் இக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்பு கூறிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பள்ளி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம்.
அலைகள் மோ